மரணத்தின் ஆவி வந்து விட்டான், நம்ம எங்க போவோம், எங்க போவீங்க சொல்லுங்க, சொல்லுங்க எங்க போவீங்க? இது நிச்சயமா தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வந்து நிச்சயமா நம்மளுக்கு தெரியணும், நம்ம எங்க போறோம் அப்படின்னு. அல்லேலூயா. இப்ப இங்க இருந்து நம்ம வந்து இன்னொரு பட்டணத்துக்கு போக போறோம். அந்த பட்டணத்தை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். எந்த ரோடு எடுக்கணும், எவ்வளவு தோல் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கிற நம்ம லீவுக்கு இந்த லாக்டவுன்ல கூட அங்கிங்க நம்ம போறோம், நைஷால எல்லா இடத்துலயும் போயிட்டு வருகிறோம். நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்க போறோம்னு. அப்ப நம்ம இன்னைக்கு செத்தா எங்க போவோம்? அல்லேலூயா. உறுதியா நீங்க சொல்ல முடியுமா, நான் பரலோகத்துக்கு போவேன்? இப்ப இங்க இருந்து வெளியே போறோம், அடிபட்டு செத்துட்டோம், முடிஞ்சு, பினிஷ். சொல்ல முடியுமா நான் பரலோகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு? அந்த நிச்சயம் இருக்கா? இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? பரலோகம்னா என்ன? அதை பத்தி நான் பிரசங்கமே கேள்விப்பட்டதில்லை, யாரும் பிரசங்கம் பண்ணதில்லை. பரலோகம்னா என்ன அப்படின்னு கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. பரலோகம்னா என்ன? நீங்க போக போற இடத்த பத்தி நீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? எவ்வளவு உங்களுக்கு தெரியும் பரலோகத்துக்கு? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர், நான் 10 வருஷமா கிறிஸ்துக்குள்ளார இருக்கேன், 20 வருஷமா கிறிஸ்துக்குள்ளார இருக்கேன், 30 வருஷமா கிறிஸ்துக்குள்ளார இருக்கேன், ஆனா பரலோகம்னா என்ன கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அங்க என்ன இருக்கு, எப்படி, என்னது, அந்த இடத்துல என்ன செய்வோம், எப்படி போறது, எப்படி பரலோகத்துக்கு போவீங்க, அதை விளக்கி நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது. அல்லேலூயா. இன்னைக்கு பரலோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷமாயம். என்னது எல்லாரும் சொல்லுங்க? ஷமாயம். இது வந்து ஹீப்ரு வார்த்தை. ஷமாயம் என்றால் ரெண்டு, பழைய ஏற்பாடுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, நம்ம பார்க்கிற வானம், நம்ம பார்க்கிற வானம். இரண்டாவது, தேவன் தங்கி இருக்கிற இடம். அல்லேலூயா. இந்த ஷமாயம் என்ற வார்த்தை என்னன்னா, இப்ரூல ஒண்ணு வானம், ரெண்டாவது. அப்ப பழைய ஏற்பாடு படிக்கும் போது ரொம்ப கவனமா படிக்கணும். ஏனென்றால் அது வார்த்தை ஒண்ணு தான், பரலோகம் தான் வார்த்தை வரும், ஆனா ஒரு அர்த்தம் வந்து வானம்னு போட்டிருக்கு, இன்னொரு அர்த்தம் தான் ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் அப்படின்னு. அதே போல கிரீக்ல நம்ம பார்த்தோம்னா அவுரானோஸ் அப்படின்னு வருது. ஓகே, கிரீக் வார்த்தை பரலோகம் என்ற வார்த்தைக்கு அவுரானோஸ் என்ற வார்த்தை. அப்படின்னா காணப்படுற வானம், கிரீக்ல அது வருது பாருங்க, காணப்படுற வானம், காணப்படாத பரலோகம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கறதுலாம் வானம், எவ்வளவு தூரம் உங்களால பார்க்க முடியும்? இங்க இருந்து நம்ம அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரம் தெரியும், ரைட்? அம்மாவா இல்லையா? தெரியாதா உங்களுக்குலாம்? சூரியன் தெரியுதா இல்லையா? சூரியன் தெரியுது, நட்சத்திரம் தெரியுது, நிலா தெரியுது, பக்கத்திலேயா இருக்க நிலா இல்ல பாருங்க, எவ்வளவு தூரம் நம்ம கண்ணு பார்க்க முடியுது அப்படின்னு. அது கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது எல்லாமே ரொம்ப தூரமா இருக்கு. அல்லேலூயா. பரலோகம் என்றா ஷமாயம் அவுரானோஸ். அப்படின்னா காணவை, காணப்படுற ஒரு வானமும், காணப்படாத ஆண்டவரோட தங்கி இருக்கிற ஒரு இடமும். அல்லேலூயா. இன்னைக்கு யாரு பரலோகத்துல இருக்கிறா? யார் பரலோகத்தில் இருக்கா? ஓகே, நம்பர் ஒன், மெட்டியு 6:9 சரி வேணா, நம்ம ஏசாயா 66:1 முத போவோம். ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு இந்த வசனம். ஏசாயா 66:1 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி. பாருங்க, அந்த வானம் என்ற வார்த்தை நம்ம பார்க்கிற வானத்தை பத்தி ஆண்டவர் பேசல.
அல்லேலூயா. அவர் தங்கி இருக்கிற இடத்த பத்தி பேசுறார். அல்லேலூயா. ஆனா வார்த்தை ஒண்ணு தான், வானம் வானம் வானம்னு போட்டிருக்கு. ஆனா அது வானம் என்றது என்ன ஆக இந்த நட்சத்திரத்துக்கிட்டயா தங்கி இருக்கிறாரு கிடையாது. அல்லேலூயா. நம்ம கண்ணு பார்க்காத ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கிறாரு, அவர் தங்கி இருக்கிற இடம். அல்லேலூயா. அவரோட சிங்காசனம், அல்லேலூயா, அவரோட சிங்காசனம். அல்லேலூயா. படிங்க திருப்பி அந்த வசனத்தை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? அல்லேலூயா. அப்புறம் இங்க இருந்து மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு போவோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா. அந்த அந்த வானத்திலையும் அந்த பரமண்டலங்களிலும் இருக்கிற ஒரே ஆள் யார் தெரியுமா? எங்கள் பிதா மண்டலம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் சில டைம்ல இந்த வார்த்தையை நான் எழுதுவேன். நான் ஜபத்தை ஒரு ஜபத்தை எழுதும் போது அதை ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லுவேன். அதை சொல்லி ஆரம்பிக்கும் போது அது அது என்ன அர்த்தம்? சில பேர் வந்து என்னை சில பாஸ்திரங்க கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஓ இந்த மாதிரி படிக்க இந்த மாதிரி சொல்ல தேவையில்லை, இது இதோட அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் என்கிட்ட என்ன வெளிப்படுத்துறாரு தெரியுமா? கர்த்தர் ஒண்டி தான் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அட்ரஸை எழுதும் போது அது சரியான ஒரு அட்ரஸ். நம்ம ஜபத்தில் அட்ரஸ் பண்ணும் போது கடிதம் எழுதுறோம், இமெயில் போடுறோம், இமெயில் போடும் போது அந்த அட்ரஸை தட்டணும். நீங்க அட்ரஸ் தவறா போயிடுச்சுன்னா இமெயில் போவாது, அல்லேலூயா, ரிஜெக்டட் ஆகி வந்துடும். அதே போல ஜபத்துல ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. பரலோகத்துல வேற யாரும் கிடையாது. அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது அது லெட்டர் நேர பரலோகத்துக்கு போய் சேருது, லெட்டர் நேர ஆண்டவர்கிட்ட போய் சேருது. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் தான் எல்லாமே. அவர் தான் வல்லமையானவர். இந்த பூமியில என்ன நடந்தாலும் நடக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசி, தொயோல், ஜீன்னு இது கண்டது கடியது லொட்டு லொஸ்க்கு எல்லாமே பூமியில தான் இருக்கு, ஆனா பரலோகத்துல இல்ல. அல்லேலூயா. பரலோகத்துல யாரு இருக்கா? நம்ம நல்ல பிதா. அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்க எங்க நல்ல பிதா தான் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தைரியமா அந்த அதை வந்து ஜபத்துல நீங்க நீங்க ஆண்டவர் அப்படி கூப்பிடலாம். அதாவது அட்ரஸ் போட்டு கூப்பிடுறோம். ஆமாவா இல்லையா? பாருங்க, இப்ப நான் உங்க பேரை சொல்றேன், ஜான் தானே? ஜான் தானே சொல்றோம். ஆனா அட்ரஸ் சொல்றோமா? இல்ல, ஜான் ஜான் சென்னை, ஜான் தாப்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் வந்து அப்படி தான் சேவ் பண்ணுறாங்க சில பேர். ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்க போடுவாங்க, ஏன்னா நிறைய ஜான் இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஜான் செங்காய், ஜான் தப்பா, ஜான் காஜாங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே போல பரமண்டலங்களில் இருக்கிறது எங்கள் பிதா. ஆமே. அப்போ யார் பரலோகத்தில் இருக்கிறது? பிதா. நம்ம பிதா. ஆமே. பிதா இருக்கிற இடத்துல குமாரன் இருக்கிறார். ஆமே. குமாரன் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிதா இருக்கிற இடத்துல குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல பிதாவும் குமாரனும் இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ரொம்ப குழப்படியா இருக்கு காலையிலேயே. அல்லேலூயா. அடுத்தது யார் இருக்கிறான்னு பார்த்தோம்னா, ஆதியாக புஸ்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க டக்குன்னு. ஆதியாக புஸ்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஓகே, திருப்பி படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தரோட தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே. அல்லேலூயா. ஏன்னா ஒரே வார்த்தை பயன்படுத்துறதுனால பரலோகம் என்ற வார்த்தை அந்த அவங்க கூடல.
அவங்க வந்து ஏன்னா ஹிப்ரூல இருந்து அந்த வார்த்தையை எடுத்து அதை வந்து வானம் என்று போட்டு வச்சிருக்காங்க. ஆனா வானத்துல யாரு இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு இடத்துல மட்டும் ஆதியாகம் புஸ்தகம் ஃபுல்லாவே வானத்துல இருந்து தூதன் பேசினார், வானத்துல இருந்து தூதன் பேசினார், வானத்துல இருந்து தூதன் பேசினார். திருப்பி திருப்பியும் அல்லேலூயா. இயேசு பிறக்கும் போது என்ன நடந்துச்சு? வானத்துல இருந்து தூதன் வந்தான். அல்லேலூயா. வானத்துல இருந்து தூதன் பேசினா, வானத்துல இருந்து தூதன் வந்தான். தூதன் ஆண்டவர் அனுப்புறாரு, போய் என் பிள்ளைய கூப்பிடு அப்படின்னு. அல்லேலூயா. உங்களை கூப்பிட்டுருக்கிறாரா? சத்தம் கேட்டிருக்கீங்களா? ஒரு குரல் கேட்கும். அல்லேலூயா. ஜான் அப்படின்னு ஒரு குரல், ஜான் அப்படின்னு ஒரு குரல். அப்புறம் நம்ம நினைப்போம், இது யார் இது ஒன்றும் பேயா கூப்பிடுது என் குரல் அப்படின்னு. ஏன்னா பேய் மேல ரொம்ப ஃபோக்கஸா இருக்கும், மறந்துட்டோம் தூதன் கூட நம்ம குரல் நம்ம பேரு சொல்லி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் வந்து தூதன் அனுப்பி உன் பேரை கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அல்ல இல்லையா. ஆனா நம்ம ரொம்ப பேய் பணம் பார்த்துட்டு ரொம்ப பேயோட ஃபோக்கஸா இருக்கும். எது இருந்தாலும் பேய் தான் முத. அல்லே அல்ல இல்லையா. எது இருந்தாலும் என்ன சொல்றோம்? முத பேயின்னு சொல்றோம். ஆக்சுவலி தூதன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஆனா பைபிளை படிக்கும் போது வானத்துல இருந்து தூதன் கூப்பிட்டார், தூதன் வந்தாரு. டேனியலுக்கு வெளிப்படுத்தல யார் கொண்டுட்டு வந்தது? தூதன். பதிலை ஜபத்துக்கு பதிலை யார் கொண்டுட்டு வந்தது? தூதன். கனவுக்கு இருக்கிற வெளிப்படுத்தல யார் கொண்டுட்டு வந்தது? தூதன். அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரு? வானத்துல இருக்கிறார். சோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒண்ணு பரலோகத்துல யார் இருக்கா? நம்ம பிதா இருக்கிறாரு. ரெண்டாவது தூதன்கள் இருக்கிறாங்க. மெத்தியு 18:10 படிங்க. மெத்தியு அதிகாரம் 18:10 வசனம். இந்த சிறியோரில் ஒருவனே அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள், அவர்களுக்கு கூறிய தேவ தூதர்கள், தேவ தூதர்கள், தேவ தூதர்கள் பரலோகத்திலே, பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். திருப்பி படிங்க. இந்த சிறுவரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பல்லவத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நம்புறமானவ நாமே இல்லை இவ்வளோ தெளிவா இயேசு சொல்லி இருக்கிறாரு மத்தேயு 18:10. ஆனா நம்பதே இல்ல. அவனை அனுப்பாத, அவனை சர்ச்சுக்கு அனுப்பாத, அவனை பாஸ்டர் கூட அனுப்பாத. எதுனாச்சும் 1000. ஹலோ, பிள்ளைக்கு எதுனாச்சும் 1000 சொல்றோம். ஆனா இயேசு சொல்றாரு பரலோகத்துல இருந்து தேவ தூதன் கண்ணு அவன் மேல இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைங்க மேலயும் யார் கண்ணு இருக்கு? அடுத்த கேள்வி, யாரு பரலோகத்துக்கு போக முடியும்? யாரு பல்லவத்து? இப்ப நான் உங்களை கேட்டேன்னா, நீங்க செத்தா பல்லவத்துக்கு போவீங்களான்னு என்ன பதில் வருது? போவேன். தெரியல, நிறைய பேர் தெரியலன்னு தான் சொல்றாங்க. அப்புறம் ஒரு 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 நிச்சயம் இல்லை உள்ளத்துல, உண்மையிலேயே நான் பல்லவத்துக்கு போனா. தேவனோட வார்த்தைக்கு விசுவாசமா இல்லாம நம்ம நினைக்கிறதுல விசுவாசமா இருக்கும். அதாவது நம்ம சிந்தனை என்ன சொல்றதோ அதுல விசுவாசமா இருக்கிறோம். தேவனோட வார்த்தையில நம்ம விசுவாசமா இல்ல. நம்ம தேவன் என்ன சொல்றாரு, வார்த்தை என்ன சொல்லுது, அதுல விசுவாசமா இருந்து அதை நம்ப ஆரம்பிக்கணும். அன்னாட நம்பணும், தேவன் தூதன் என் பிள்ளைய பார்த்துட்டு இருக்கான், தேவன் தூதன் என் பிள்ளைய பா, இதை நம்பணும். ஹல்லேலூயா. அதை நம்ப மாட்டோம். இன்னைக்கு நியூஸ்ல என்ன செய்தி பாக்குறோமோ அதை நம்புவோம். அந்த பையனுக்கு அப்படி ஆயிடுச்சு, என் பையனுக்கும் அப்படி ஆயிரும். ஆமாவா இல்லையா?
அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி ஆயிருக்கும், எங்க பிள்ளைங்களுக்கும் அப்படி ஆயிரும். அப்ப நம்பிக்கை இல்லை. அப்ப நம்பிக்கை விசுவாசம் எங்க இருக்கு? நம்ம கேட்ட செய்தியில இருக்கு. அதுக்குதான் விசுவாசம் எப்படி வருமா? தேவனோட வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் வளர்ந்து வரும். எவ்வளைக்கு எவ்வளவு அதிகமா தேவனோட வார்த்தையை நம்ம கேட்கிறோமோ அவளைக்கு அவளை தேவனோட விசுவாசம் அதிகமா வளர்ந்து வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட வார்த்தையை கேட்கறதே இல்லை. சினிமா பாட்டை கேட்கறது, படம் நிறைய பார்க்கறது, படம் வந்து நிறைய பார்க்கிறோம். அதோ இந்த லாக்டவுன்ல வா டிவி தெரிக்குது, வலிப்பே போயிருக்கோம் போலக்கு. அந்த அளவுக்கு அந்த டிவியே தூங்குற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிவி தூங்குது அப்படின்னா தூங்காது, முன்னொன்னு டிவி தான் தூங்கிறோம். கரெக்டா 12 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம தூங்கிடுவோம் பாருங்க. நம்ம டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவோம் முன்னொன்னு டிவினா. அந்த டிவி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்புறம் ஏஞ்சி பார்த்தா சத்தம் கேட்கும், என்னது படம் முடிச்சு 12 மணியோட முடிச்சிருவாங்க. ஜாபம் இருக்கா? 12 மணியோட முடிச்சிருவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? பேட்டரி முடிஞ்சு போயிடும். டிவியில போட்டிருந்த பேட்டரி முடிஞ்சு போய் டிவி ஆஃப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக். ஆனா இப்பெல்லாம் கிடையாது. 24 மணி நேரமும் அந்த எத்தரவை தொட்டுக்கிட்டு, கேபிள் டிவியை தொட்டுக்கிட்டு நம்ம அப்படியே டைம் டிவி பார்க்க கூடாது. நான் சொல்லல, நான் என்ன சொல்றேன், இதை எவ்வளவு கேட்டிருக்கோம்? முக்கியத்துவம் இருக்கா? காலையிலே ஏஞ்சி கேட்கிறோமா? படுக்காத பண்ண கேட்கிறோமா? மத்திய எவ்வளவு நம்ம கேட்கிறோம்? தேவனோட வார்த்தையை எவ்வளவு கேட்கிறோம்? எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவளுக்கு அவ்வளவு விசுவாசம் வரும். அது ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம் பரலோகத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆமென். இன்னைக்கு இயேசு வந்ததே நம்மள பரலோகத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான். ஆமென். ஆமாவா இல்லையா? தேவனோட குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவன் அப்படின்னு பார்க்கும் போது, நித்திய ஜீவன் வந்து நம்ம செத்து போனோட மறுபடியும் உயிரோட வந்து இயேசு கூட இருப்போம். அல்லேலூயா. அதை பத்தி தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி வந்தாரு. நம்மள முக்கியமா ஃபோக்கஸ் வந்து பரலோகத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான். அல்லேலூயா. வீடு கொடுக்கறது இல்ல, காடி கொடுக்கறதுக்குல, சம்பளத்தை உயர்த்துறதுக்குல, ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்குல, இயேசு பின்னால வந்தா எல்லாம் நடக்கும். இயேசு பின்னால வந்தா எல்லாம் நடக்கும். இயேசு சொல்றதை கேட்டு செஞ்சா எல்லாம் நடக்கும். ஆனா அது ஃபோக்கஸ் கிடையாது. என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா, இயேசு நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்க வந்தார். அப்படின்னா பரலோகத்துல நம்ம வந்து போய் இருக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு மரித்தார், நம்ம பரலோகத்துல போய் இருக்கணும் அப்படின்னு. எப்படி இருந்தோமோ, ஒரு தேவையோட சர்ச்சுக்கு போவோம், ஒரு தேவையோட ஆலயத்துக்கு போவோம், போயிட்டு கேட்போம், எனக்கு இந்த தேவை இது நடந்துருச்சுன்னா நான் இப்படி செஞ்சிருவேன், இது நடந்துருச்சுன்னா இப்ப செஞ்சிருவேன், இது நடந்துருச்சுன்னா நான் தசுங்க பாக்கம் போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, கிறிஸ்தவங்க எப்படி பேசுறாங்க, இன்னைக்கு ஆண்டவர் இதை செஞ்சுட்டு நான் தசுங்க பாக்கம் போட்டுருவான் பாஸ்டர், ஆண்டவர் இவ்வளவு ப்ரொமோஷன் கொடுத்தா நான் தசுங்க பாக்கம் போட்டுருவேன் பாஸ்டர், அது வரைக்கும் வெயிட் பண்ற பாஸ்டர், சேம் கான்செப்ட். ஆனா அது இயேசுவோட ஃபோக்கஸே கிடையாது. இயேசு வந்தது நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு தான், வேற எந்த காரணமும் கிடையாது பைபிள். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அடைஞ்சி நம்ம இயேசுவோட போய் பக்கத்துல உட்காரணும். பிதாவோட இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரோட இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சிந்தனையை திறப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு வந்தது நம்மள பரலோகத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு. ஆனா பரலோகத்துக்கு போனோம்னா சில கண்டிஷன் உண்டு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், பரலோகத்துக்கு போற ஆளுங்களுக்கு இயேசு வந்து பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசினார். பரலோக ராஜ்யம்னா என்ன? ரூல்ஸ். அல்லேலூயா. பரலோகத்தோட சட்ட திட்டங்கள். இன்னைக்கு நீங்க பரலோகத்துக்கு வரணும்னா பரலோகத்தோட சட்ட திட்டங்களை தெரிஞ்சிருக்கணும், வழி நடத்தல தெரிஞ்சிருக்கணும்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் வந்தது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா அவர் சொன்னது மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் வந்து விட்டது, கிட்ட வந்துருச்சு. சமீபம்னா கிட்ட வந்துருச்சு, உங்ககிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்ல போறேன்னு சொல்லுகிறார். இப்ப நம்ம வார்த்தையில பேசினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்ல போறேன், நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு. ஆமென். யாரு வந்து இந்த இந்த பரலோக ராஜ்யம், அதாவது பரலோகத்தோட ரூல்ஸ், பரலோகத்தோட கைட்லைன்ஸ், பரலோகத்தோட வழி நடத்தல், இதுக்குள்ள இதை ஏத்துக்கொண்டு இதை கடைப்பிடிக்கிறாங்களோ, பரலோகத்தோட ஆசீர்வாதம் அவங்க மேல வரும். எதற்காக? அவங்களை ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டுட்டு போறது. நல்ல கேளுங்க, நான் இப்ப என்ன சொல்றேன். சர்ச்சுக்கு போறது முக்கியம் கிடையாது, சர்ச்சுக்கு போறது முக்கியமே கிடையாது. விளங்கதா சொல்றது, பரலோக ராஜ்யம் ஒரு மனசுக்குள்ளார இருந்தா அவன் சபைக்கு போகாம இருக்க மாட்டான். அதையும் நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லிடுவாங்க நான் பாதியா சொல்லிட்டேன். ஓ, சர்ச் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, பரலோக ராஜ்யம் மனசுக்குள்ளார இருந்தா சபை கூடுதல் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அந்த கூட்டத்துக்கு போனோம், நான் அந்த ஜப கூட்டத்துக்கு போனோம், நான் வந்து இந்த கூட்டத்துக்கு போனோம், நான் இவங்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு தான் வரணும். ஓசி வாயிலிருந்து நான் போவே மாட்டேன், பரவாயில்ல லாக்டவுன் நடந்தா என்ன, நம்ம நம்ம அந்த பில்டிங்லாம் போக தேவையில்ல, போய் கெதர் பண்ண தேவையில்லை, யாரும் வர தேவையில்ல, காசு செலவாகாது, எவ்வளோ மிச்சம் பாருங்க. விளங்கதா சொல்றது, பரலோக ராஜ்யத்தோட ரூல்ஸே என்ன தெரியுமா, நம்ம ஒன்னா கூடுறது தான். எங்க ரெண்டு மூணு, எத்தனை ரெண்டு மூணு, நீ தனியா இருக்கவே முடியாது வாழ்க்கையில. அல்லேலூயா. அப்புறம் பாத்தீங்கன்னா தேவனோட சரீரம், தேவனோட சரீரம் என்னது, ரெண்டு மூணு கிடையாதுங்க, அது இன்னும் கூட. அல்லேலூயா. தேவனோட சரீரம் சொல்லும் போது அது இன்னும் கூட. இன்னைக்கு நிறைய பேர் என்ன கன்க்ளூட் பண்ணிருக்காங்க லாக்டவுன்ல, பாருங்க இப்படியே நல்லா இருக்கு, யூடியூப்லயே பார்த்துட்டு இருக்கிறோம், பாஸ்டர் பேசுறாரு, நம்ம என்னத்துக்கு தேஜிலாம், பில்டிங் எல்லாம் என்னத்துக்கு விட்டுருங்க விட்டுருங்க. எத்தனை பேர் பில்டிங்க வித்தாங்கன்னு தெரியல, இப்ப எத்தனை பேர் பில்டிங்க சாத்தினாங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா அது பரலோக ராஜ்யம், அதான் இந்த பரலோக ராஜ்யம் தேவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு அறிந்தால்தான் பரலோகம் நம்மளுக்கு இருக்கு. அட்டெண்டன்ஸ் கிடையாது, அட்டெண்டன்ஸ் போடுறவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த பரலோக ராஜ்யம் நம்ம உள்ளத்துல வரும்போது, அந்த ராஜ்யம் ராஜா உள்ளத்துல வரும்போது, ராஜா வந்து ஆளுகை செய்யும் போது, ராஜா கொண்டுட்டு வர பலன் எல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனா அது எதற்காக தெரியுமா, நம்ம பரலோகத்துக்கு போறது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே வாழ்ந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கொடுக்கிறார், காடியை கொடுக்கிறார், ப்ரொமோஷன் கொடுக்கிறார், சம்பளத்தை கொடுக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இருக்கு. ஹல்லேலூயா. கடைசியா நீங்க பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துடணும், அவரோட சித்தத்தை செய்யணும். ஏன் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு? ஏன் அப்ரஹாம் பணக்காரனா இருந்தாரு, ஈசாக் ஏன் பணக்காரனா இருந்தாரு, யாக்கோப் ஏன் பணக்காரனா இருந்தாரு, டேவிட் ஏன் பணக்காரனா இருந்தாரு? டேவிட் ஏழையா? டேவிட் ஏழையே கிடையாது. ரூத் கல்யாணம் பண்ணது யார? போவேஸ். போவேஸ் ஏன் பணக்காரனா இருந்தாரு? இஸ்ரேல் ஜனத்தை நடத்தி கொண்டு வந்தார் இயேசு வரதுக்காக. ஹல்லேலூயா. ஜனங்கள் மூலமா வந்து சேரணும் அந்த பூமிக்கு, அதுக்கப்புறம் சத்தியம் பூமி முழுதும் போய் சேரும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். யாரு பரலோக ராஜ்யத்துக்கு, யாரு பரலோகத்துக்கு போக முடியும்? இப்ப அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். யோவான் 3:3 டக்குன்னு படிங்க சீக்கிரம். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
பிறக்கணும். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் கண்ணுக்கு கூட தெரியாதான். நல்லா கேட்டுக்க, அவன் சபையில வந்து உட்கார்ந்துருக்கலாம், அவன் கூட்டத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம், ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாது. விளக்கதா சொல்றது? யாரு வேணாலும் சேர்த்துக்கு போனாங்க, 10,000 பேர் கூடுனாங்க, ஆனா கண்ணுக்கு ராஜ்யம் தெரியணும். அல்லேலூயா. அந்த கண்ணு ஆவி உள்ள கண்ணு வந்து திறக்கப்படணும். அந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும்னா அவன் மறுபடியும் பிறக்கணும் ஆவியில. அல்லேலூயா. சும்மா நான் பிறந்ததுல இருந்து நான் ஜீவத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. கடைசி வரைக்கும் அவன் அப்படியேதான் இருப்பான். அவனுக்குள்ளார எந்த மாற்றமும் வராது. ஏன்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ளார மாற்றம் வராது. அதுதான் காரணம், அவன் முத மறுபடியும் பிறக்கவே இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா 3:5 படிங்க. என்ன தெரியுமா? அவன் ஜலத்திலையும் ஆவியிலையும் மறுபடியும் பிறக்கணுமா? அல்லேலூயா. அடுத்தது நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா 3வது காரியம் என்ன தெரியுமா? லூக்கா 10:20 நான் விறுவிறுன்னு போறேன். ஏன்னா பரலோகம் சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுதும். லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக. இங்க பாருங்க, கவனிங்க. ஊழியம், ஊழியமா பேர் எழுதப்பட்டிருக்காங்க. படிங்க, திருப்பி படிங்க. அத ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். நம்ம யாரோட பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கோ அவங்க பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, இந்த இடத்துல நீ செஞ்ச ஊழியம் பரிசு இல்லப்பா, உன் பேர் பரலோகத்துல இருக்கா. நீ கைய வச்சதுனால பேய் ஓடிஞ்சே, அது பெரிய காரியமே இல்லையா? இயேசு சொல்றாரு, நீ கைய வச்சு வைக்கும் போது விழுந்தாங்களே 10,000 பேரு, நீ சாட்சி சொல்லி எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்களா, அதெல்லாம் பரிசே கிடையாதான். உன் பேரு பரலோகத்துல இருக்கா, எழுதப்பட்டு இருக்கா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழிய செய்யறவங்களுக்காகத்தான் நான் சொல்றேன், சபையை நடத்துறவங்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்னது தலைவர்களுக்கும் சொல்ற ஒரே காரியம் அதுதான். நம்ம செய்யற ஊழியம் முக்கியம் இல்லை, அதுல பெருமை வரும். பாராட்டு வந்தா பெருமை வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ நல்லா பாட்டு படிச்சீங்க, நல்லா ட்ராமா அடிச்சீங்க, ஓ சுவிசேஷம் நல்லா சொன்னீங்க, ஐயோ 10,000 பேர் வந்தாங்க, ஓ இப்ப நிறைய பேர் அப்படியே மிதங்குறாங்க. அந்த அந்த பாராட்டுல மிதங்கி கொண்டு இருக்கிறாங்க. மிதங்கி கொண்டு மட்டும் இல்ல, அதையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. ஏன் என்னை பாராட்டல, ஏன் என்னை பாத்திரா கூப்பிடல? நான் யார் தெரியுமா? ரெவரன். நான் யாருங்க? ரெவரன். என் பேர் மண்ணுக்கு ஏன் ரெவரன் எழுதல? ஏது சொல்றாரு, அது முக்கியம் இல்ல, பேர் முத பரலோகத்துல இருக்காங்க, செக் பண்ணிக்கோ. அல்லேலூயா. பேர் பரலோகத்துல இருந்தா சந்தோஷப்படு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பேர் பரலோகத்தில் இருக்காங்க, உங்க பேரும் என் பேரும் பரலோகத்தில் இருக்கா, அது இருந்தாலே போதும். ஆமென். அல்லேலூயா. எந்த பாராட்டும் தேவையில்லை, எந்த கைத்தட்டும் தேவையில்லை, யாருக்கும் தெரிய தேவையில்லை, நம்ம பேர் பரலோகத்தில் இருந்தா மட்டும் போதும். அல்லேலூயா. நம்ம செய்யற ஊழியம் யார் கண்ணுக்கும் தெரிய தேவையில்லை. அல்லேலூயா. யாரும் வந்து பார்க்க தேவையில்லை, யாரும் அங்கீகரிக்க தேவையில்லை, பேர் பரலோகத்தில் இருக்கணும். ஏன்னா பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு பேர் பரலோகத்தில் இல்லைன்னா முடிஞ்சு. ஏத்து வந்ததே வீண், செய்தது எல்லாம் வீண். ஆமென். யோவான் 1:12 வசனம். பன்னெண்டாவது வசனம்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளா மாறினாங்களோ, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க ஆனா பிள்ளைகளா மாறல. ஹலோ. இன்னும் பிசாசியோட பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. இயேசு தான் என் ரட்சகர், இயேசு தான் என் கர்த்தர் அப்படிலாம் சொல்லுவாங்க, பாட்டுலாம் படிப்பாங்க. கர்த்தர் நல்லவர் எல்லா பாட்டும் படிப்பாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்க பிள்ளையா மாறணும். அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தோட வாழணும். நான் உண்மையிலே இயேசுக்கு பிள்ளை. நம்ம வேலை செய்யற இடத்துல நான் இயேசுக்கு பிள்ளையா இருக்கனா இல்ல பேய்க்கு பிள்ளையா இருக்கிறனா? பாருங்க, நிறைய பேரு வீட்டுல ஒரு பேரை வச்சிருப்பாங்க. வீட்டுல ஒரு பேரு ஜான், வெளியே போயிட்டேன்னு முத்துசாமி. வெளியே போய் அவ ஜானு அண்ணே ஜான் இங்க வேலை செய்யறாரு அண்ணே அப்படின்னு கேட்டா, இல்ல ஜான் என்று அப்படி ஒரு ஆள் இல்லையே எங்க. இதெல்லாம் என் அனுபவத்துல நான் சொல்றேன். அப்படி ஒரு ஆணை இல்லையே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த ஆள் அங்க இருந்து, ஓ அது முத்துசாமி. முத்துசாமி எங்க தாத்தா பேரு, எங்க அப்பாவோட அப்பா பேரு முத்துசாமி சொல்லாங்க. அப்ப ஜான் எங்க? ஜான் வீட்லயே இருக்கிறாரு. விளங்க தான் சொல்றது. சபைக்கு போனாதான் ஜான், வெளியே போனா முத்துசாமி. யாருக்கும் பேர் தெரியாது. ஆச்சரியமா இருக்கும், என்னடா எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ரெண்டு பிள்ளையா இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளார இயேசு பிள்ளையா இருக்கிறாங்க, வெளியே போனா பிசாசி பிள்ளையா மாறிடுறாங்க. வேலைக்கு போனா பிசாசி பிள்ளையாயிடுறாங்க. சிகரெட் அடிப்பாங்க வெளியே போனா, ஏன்னா முத்துசாமி என்ற பேர் வந்துச்ச. ஜான் என்ற பேரை தூக்கி போட்டாங்க. ஹலோ. திருடுவாங்க, எல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு யாரு இயேசுவை ஏத்துக்கிட்டு இயேசுவோட உண்மையான பிள்ளையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அதிகாரம் 21 வசனம், நிறைய வசனங்கள் இருக்கு. நான் இந்த 5 வசனத்தை மட்டும் உங்களுக்குள்ளார உங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். படிங்க 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிரவேசிக்கவில்லை. அல்லேலூயா. கடைசி காலத்துல வந்து அந்த அந்த கடைசி நேரம் இருக்குல்ல, நம்ம மூச்சு போத பெட்டில படுத்திருப்போம், சீக்கு வந்துருந்தா படுத்திருப்போம், இல்ல ஆக்சிடென்ட்னா ஒண்ணுமே இல்லை. அந்த கடைசி நேரம் கூட கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல பெட்டில் படுத்திருந்த அந்த கடைசி நேரம் வரும் பாருங்க, அந்த கடைசி நேரத்துல நம்ம ஏங்குவோம். நான் நிறைய பார்த்துருக்கேன், அவனுங்க ஏங்கி இருக்கிறாங்க அந்த கடைசி டைம்ல. அந்த கடைசி டைம்ல தான் கதவை தட்டுவோம், பிதாவே பிதாவே ஆண்டவரே இனிய தெரிதா நான் இந்த ஊழியெல்லாம் செஞ்சேன், என்ன நீங்க இனிய தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தேவனோட சித்தத்தை நீ செய்யவில்லை. உன் பேரு மாறலாம், கிறிஸ்த பேரை வச்சுக்கலாம். நீ சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், வீட்டு கூட்டத்துக்கு போயிட்டு வரலாம், நிறைய காரியங்கள் நீ செய்யலாம். ஆனா தேவனோட சித்தத்தை நீ செய்தியா? தேவனோட சித்தம் என்னது? தேவனோட வார்த்தை தான் தேவனோட சித்தம். நம்பர் ஒன் தெரிஞ்சுக்கங்க, கொலப்படிலாம் தேவையில்லை. ஆமென். நான் ரொம்ப நாளா கொலப்படியா இருந்தேன். அந்த அதுக்குரிய என்ன தேவனோட சித்தனா? தேவனோட சித்தனா? வரவங்கள்ட்ட நான் கேட்டுருப்பேன், வர பார்த்துட்டுலாம் கேட்டுருப்பேன், தேவனோட சித்தம் என்ன அப்படின்னு. யாரும் பதில் கொடுக்கல. அப்புறம் புக்கெல்லாம் வாங்கி படித்தேன், நிறைய புக்குங்க வாங்கி படித்தேன். தேவனோட சித்தம் என்ன? தேவனோட சித்தம் என்ன அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் பாருங்க, ஆண்டவர் அதாவது என் கை உடஞ்சிருச்சு. கை உடஞ்சோன்னு என்ன செஞ்சிட்டேன்? உட்காந்து பைபிளை படித்தேன். பைபிளை படித்து முடிச்சிட்டோடனே தேவனோட சித்தம் என்னன்னு அறிந்த. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க தாங்க இருக்காது. இதை என்னைக்கு நம்ம படிச்சு முடிக்கிறோனோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை சரியான ஒரு நிலைமையில இருக்கும், சரியான ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கும், சரியான ஒரு உறுதிக்குள்ளார வரும்.
ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னு இங்க போட்டுருக்கு, அதை நம்ம செய்யவே மாட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே தடுமாறிட்டே இருப்போம். ஏன் தடுமாறுறோம் தெரியுமா? தேவனோட சித்தம்னா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ரெண்டு விதத்துல நான் சொல்றேன் தேவனோட சித்தம். ஒண்ணு தேவனோட வார்த்தை, ரெண்டாவது வந்து என்ன தெரியுமா? மேய்ப்பனுடைய குரல். இயேசு என்ன சொன்னார் யோவான் 10வது அதிகாரத்துல? நானே நல்ல மேய்ப்பன், என் ஆட்டுக்குட்டி என் குரலை கேட்டு கீழ்ப்படிஞ்சி நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்தா கூட நான் கேட்பேன், ஆண்டவரே இந்த ஆள் என் வீட்டுக்கு வரலாமா, இவன் கூட நான் உட்காரலாமா, பேசலாமா, நான் ஒரு அக்ரிமெண்ட் செய்யலாமா இவன் கூட, இவன் என் வீட்டுக்குள்ளார விட்டு இவன் வந்து எதனாச்சும் ரிப்பேர் பண்ணலாமா, என் வீட்டை ரிப்பேர் பண்ண கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறேன். ஏன்னா அந்த குரல் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா எல்லாமே ராங்கா போயிருது. அந்த அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச எல்லாமே ராங்கா போயிருது அப்படின்னு. அல்லேலூயா. திருப்பி படிங்க அந்த வசனத்தை, மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். சோ அஞ்சு காரியத்தை நம்ம இங்க பாத்துறோம். மறுபடியும் பிறக்கிறவன் ஆவியில தேவனோட ராஜ்யத்தை கண்ணுக்கு தெரியும். ஆமென். ஜலத்திலையும் ஆவியிலையும் மறுபடியும் பிறக்கிறவனுக்கு அவன் பிரிவேசி பண்ண அடுத்த ஸ்டெப். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பேரு பரலோகத்துல எழுதப்பட்டு இருக்கணும். அடுத்தது நம்ம இயேசுவை ஏத்துக்கொண்டு நம்ம அவரோட பிள்ளைங்களா மாறணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் மாறணும்னு சொல்றேன்னா, என்ன நிறைய பேர் மாறாம இருக்கிறாங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அவரோட வழியில இல்லை, அவரோட சத்தத்தை கேட்டு கீழ்படியில. அடுத்து கடைசியா பார்த்தோம்னா தேவனோட சித்தத்தை செய்யறவன் மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளார இந்த பூலோகத்துல நம்ம ராஜ்யத்துக்குள்ளார முத பிரவேசிக்கணும். அடுத்தது பரலோகத்தை பத்தி நம்ம பேசுறதுனால இன்னைக்கு செத்து போனவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு, அது ஒரு பெரிய கேள்வி, பெரிய ஒரு குழப்பி. செத்து போனவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு மத்தேயு 23:43 பாருங்க. இந்த வசனத்தை ஏன் நான் சொல்றேன்னா, அது இயேசு சொன்னதுனால. படிங்க மத்தேயு 23:43. இயேசு திருடன்ட்ட சொல்லுவான், என்ன சொல்றான் இயேசு சொல்றான், இயேசு சொல்றாரு திருடன்ட்ட, இன்னைக்கு நீ என் கூட பரதேசத்துல நீ இருப்ப அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு இன்னைக்கு செத்து போனவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு. பக்கத்துல வந்து ரெண்டு திருடன் இருந்தாங்க. அப்ப அவங்க பக்கத்துல அவர் சொல்றாரு, அவரு அந்த திருடன் சொல்றான், என்னைய நீங்க ஞாபகத்துல வச்சுங்க நீங்க அப்படின்னு. அப்ப இயேசு அந்த வார்த்தையை சொல்றாரு, என்ன சொல்றாரு வார்த்தை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். என்ன சொல்றாரு, இன்னைக்கு நீ என் கூட பரதேசத்துல இருப்ப அப்படின்னு. பரலோகம் கிடையாது, பரதேசம். இயேசு மரித்ததுல இருந்து இன்ன வரைக்கும் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, பரதேசத்துல தான் இருக்கிறாங்க. பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? இல்ல. பரலோகத்துல யாரு இருக்கான்? ஆண்டவர் இருக்கான். ஆமே. இப்போ ஒரு ஸ்பெஷல் இடம் இது. பரதேசம் அப்படின்னு சொல்லி கிரீக்ல பார்க்கும் போது அது ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை இருக்கு, ஓய்வு எடுக்கிற இடம். என்னங்க? A place of rest. பரதேசம் ரொம்ப ரொம்ப லைக் வாவ், என்னது இது, பாரடைஸ். ஆஃப் கோர்ஸ் அது ஓய்வு எடுக்கிறோம்னா, ஆனா ஓய்வு எடுக்கிற இடம் எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு இடம். ஸோ இதை பத்தி நம்ம குழம்பி போக தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. பரலோகத்துல என்ன நடக்கும்? வரப்போற பரலோகம், அதாவது
வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட புதிய பரலோகத்துல என்ன இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன். இப்ப பரதேசம், ஆனா பரலோகத்துல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். வரப்போற பரலோகம், ஏசு கிறிஸ்து கூட நம்ம போறோம்ல அந்த பரலோகம். மெட்டியும் 5:12 என்ன சொல்லுது? நம்பர் ஒன், இதுல நாலு காரியம் இருக்கு. இந்த வரப்போற பரலோகத்துல என்ன நடக்க போகுது? இப்ப எல்லாரும் பரதேசத்துல இருக்கிறாங்க. புதிய வெளிப்படுத்துற புத்தகத்துல என்ன போட்டிருக்கு? புதிய வானமும் புதிய பூமியும் எல்லாத்துக்கும் உண்டாக்கப்பட்டு வரப்போகுது அப்படின்னு. அந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்க போகுது? அந்த இடத்துல நம்ம பலன் இருக்க போகுது. ஆமே, நம்மளோட பலன் அந்த இடத்துல கொடுக்கப்பட போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா யோவான் 14:2 இயேசு என்ன சொன்னாரு? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். ஆமென். இத நான் பேசும்போது வந்த ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த பூமி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினாரு. ஆமாவா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பூமியை ஆண்டவர் செய்தாரா இல்லையா? சிருஷ்டித்தாரா இல்லையா? உருவாக்கினாரா இல்லையா? இந்த பூமியில தங்கம், முத்துக்கள், வைரம், எல்லாம் வில உள்ள கற்கள், செடி கொடி பூ எல்லாத்தையும், மிருகங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறது ஆண்டவர் தானே? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்காக ஒரு இடத்த நான் உண்டாக்கி வைப்பேன்னு சொல்றேன். விசுவாசிக்கிறமா? உங்க பேர்ல ஒரு இடம் இருக்கு, மணியம்மா. நேரா போய் ரைட் ஹேண்ட்ல திரும்புங்க, மணியம்மாட. இன்னைக்கு மரித்தவனும் சரீரத்தை பூமியிலே விட்டுட்டு போயிட்டாங்க, ஆவி போயிருக்கு. அப்ப ஆவிக்கு எத்தனை ஃபீட் வேணும்? நம்ம ஆவி எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஆவி எப்படி இருக்குன்னு தெரியாது. இல்ல எவ்வளவு பெரிய ரூம், இவ்வளவு பெரிய வீடு தேவையா? இவ்வளவு பெரிய ரூம் தேவையா? டாய்லெட் போவோமா? கிடையாது. பாருங்க, எல்லாமே வந்து மாமிசம், மாமிசத்தை சாய்ந்து இருக்கு இப்ப எல்லா காரியமும். அல்லேலூயா. சோ இதை வச்சு நம்ம பரலோகத்தை கணிக்க முடியாது. ஆனா நிறைய பேர் பரலோகத்தை கணிக்கிறாங்க. எதை வச்சு? நம்மளை வச்சு. நம்ம வீடு, நம்ம ரூம், நம்ம காடி, ஒண்ணுமே கிடையாது. ஆவி. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் புத்தகம் 7:16-17. அந்த புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு? 7:16-17. இவர்கள் இனி பசி அறிவதும் இல்லை, இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊட்டுதல் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடிப்பார் என்றார். கண்ணீரம் கிடையாது. இது என்ன? இது எங்க தெரியுமா? 21 இருக்கு. சாரி, 7 அதிகாரத்துல புதிய வானமும் புதிய பூமியும் வரும்போது அந்த இடத்துல இருக்கிற சூழல் ஆண்டவர் சொல்றார். அங்க சூரியன் கிடையாது. இப்ப நம்ம பூமியில இருக்கிறதுனால நம்மளுக்கு சூரியன் இருக்கு. ஆனா அப்போது நம்ம ஆவியில இருக்க போறோம், அங்க சூரியன் கிடையாது. ஏன்னா தேவனே வெளிச்சமா இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனே வெளிச்சமா இருக்க போறாரு. ஓகே, கடைசியாக
யார் பல்லவத்துக்கு போக முடியாது இப்ப இவ்ளோ பேசுன நம்ம பல்லவத்துக்கு போக முடியாத ஆளுங்களே நம்ம பாத்துக்கணும்ல ஏன்னா நிறைய பேர் தன்னை ஏமாத்திக்கிட்டு நம்ம பல்லவத்துக்கு பேர்வோம் அப்படினு சொல்லி சிந்தனையில இருக்காங்க யார் போக முடியாது கலைத்தியர் 5:21 தங்கச்சோம் தம்பிய பார்த்து போராம படுறோம் பாஸ்டரை பார்த்து போராம படுறோம் சபை மெம்பரை பார்த்து போராம படுறோம் அக்க பக்கத்து வீட்டை பார்த்து போராம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கிறிஸ்துக்குள்ளாறு தான் இருக்கிறோம் போராமை அந்த போராமைனால என்னென்ன நடக்குது தெரியுமா உறவை வந்து அறுத்து விட்டுருவாங்க இரு நீ சொன்னதெல்லாம் நான் அவன்கிட்ட போய் சொல்றேன் உறவை அறுத்து விட்றேன் பாரு இன்னைக்கு அதனாலதான் குடும்பம் செந்தறி போயிருக்கு நிறைய பேத்தோட குடும்பம் செந்தறி போயிருக்கிற காரணம் என்ன தெரியுமா அந்த போராமை என்கிட்ட பேசாம அவன்கிட்ட பேசுறான் என்கிட்ட கை கொடுக்காம அவன்கிட்ட கை கொடுக்குறான் என்னைய பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடாம அவனை பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு இருக்கான் ஹலோ குடும்பத்துக்குள்ளாரே வெளியெல்லாம் பார்க்க தேவை அப்கோர்ஸ் வேலை செய்யற இடத்துலயும் போறாம நிறைய இருக்கு ஓ நான் தான் முத வந்து அவன் பாரு ப்ரொமோஷன் வாங்குறான் போறாமே இல்லையா அப்புறம் என்னது கொலை புதிய பண்ணல கொலைக்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்தாரு ஏத்து கொடுத்து என்ன தெரியுமா அவர் சொல்றாரு நீ கோபமா இருந்தாலும் நீ கொலைக்காரனை போற கோபம் கோபம் எப்படி இருக்கு உன் கோபத்தை நீ அடக்கலன்னா நீ ஒரு கொலைக்காரனுக்கு சமம் அதுதான் புதிய ஏற்பாடோட கொலை ஏன்னா புதிய ஏற்பாடுல பாரதியர்லாம் யாரும் கொலை பண்ணல ஆனா என்ன பண்ணாங்க கோபம் அந்த கோபத்துல என்ன செய்வாங்க இரு நான் உன்னை உடைச்சு போடுறேன் நான் உன் மேல ஏறாம பாத்துக்கிறேன் இரு நீ இப்படி செஞ்சியா பழி வாங்குறது எங்க இருந்து வருது அந்த கோபத்துல தான் வருது என்னங்க கட்டருக்குள்ளார இப்ப சபைக்குள்ளார எல்லாம் நடக்குது என் பையனை டிராம விளையாட விடாம அவன் பையனை டிராம விளையாட இரு நான் இப்ப என்ன பண்றேன் இனிமே நீங்க கூட்டத்து கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன் ஓ நான் செஞ்ச கோழிக்காரிய பாராட்டுல அவங்க செஞ்ச ஈத்தக்காரிய பாராட்டுறீங்க என்னது ஒரே கோபம் அந்த கோபம் கடைசி வரைக்கும் இருக்கு அதுவும் தமிழங்களுக்குள்ளார வரம் பாருங்க ஒரு கோபம் வைராக்கியம் அந்த கோபத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் வைராக்கியம் இனிமே அவன் வீட்டை நான் மிதிக்க மாட்டேன் இனிமே அவன்கிட்ட உட்கார மாட்டேன் இவன் இனிமே நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் பாவிகள் கூட இருக்காம வைராக்கியமா இருக்கும் பாவி கூட உட்காந்து தண்ணி குடிக்க கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்கு அந்த இடத்துல அந்த வைராக்கியம் பரவாயில்ல ஆனா கோபத்துல இருந்து வருது பாருங்க ஒரு வைராக்கியம் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா வேறு தெரியல அப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்க தண்ணி குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கெலத்தியர் 5:21 21 இருக்கிற அந்த தண்ணி குடிக்கிற அந்த பழக்கத்தை வந்து நம்ம அழிச்சுதான் ஆகணும் அப்பனா அப்ப பைபிள் அழிச்சிடலாமா ஏன்னா இப்ப எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன சொல்றாங்க தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு உட்காந்துருக்காங்க பாட்டி பண்ணிக்கிட்டு ஆனா கெலத்தியரை 5:21 சொல்லுது நீ தண்ணி குடிக்க கூடாது இது மாம்சமான காரியம் இது ஆவி பரிசுத்த ஆவியானவருக்கு ஏத்த காரியமே இல்ல நீ பரலோக ராஜ்யம் உனக்குள்ளார வராதுன்னு சொல்றாரு அல்லேலூயா எபேசியர் புத்தகம் 5:5 எபேசியர் புத்தகம் 5:5 5:5 படிங்க எபேசியர் புத்தகம் 5:5 5வது வசனம் எபேசியன் 5:5 எபச்சார காரணாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இன்னைக்கு விக்கிரங்கள் ஆனா புதிய ஏற்பாட்டுல வேற ஒரு விக்கிரத்துக்கு வேற ஒரு வார்த்தைகள் இருக்கு பழைய ஏற்பாடுலயும் இருக்கு ஒன்னு சாமியல்ல போட்டிருக்கிறாரு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு நீ பிடிவாதமா இருந்தேனா அது விக்கிரத்தை ஆராதிக்கிறதும் ஒரு பிடிவாதமா இருக்கிற மனிதனோட பாவமும் சேமா சேம்
அந்த கப்பை எடுத்துட்டு மரணத்துக்கு வராது பண்ண அவர் திருவனிந்து கொடுத்தாரா இல்லையா? அந்த திருவனிந்துல அவர் என்ன சொன்னாரு? இதுதான் இப்ப நான் உங்க கூட எடுக்கிற கடைசி திருவிருந்து, இதுக்கு அப்புறம் அந்த நாள்ல தான் நான் உங்க கூட எடுக்க போறேன். எந்த நாள்? சபை ஒன்னா வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து நான் விசுவாசிக்கிறேன், நம்ம முன்னுக்கு ஏசு நிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாகவே இப்ப பூமியில எப்படி நடக்கும் அதே பரலோகத்துல நடக்கும் போது நம்ம எல்லாரும் இப்படி நிக்க போறோம். நம்ம ஒரு ஒரு திருவிருந்தை நம்ம எடுப்போம், நம்ம ஏசு கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுவோம். ஹல்லேலூயா. அந்த டின்னர் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஈடன் தோட்டத்துல நடந்த சம்பவங்கள் எப்போதுமே என் சிந்தனைக்கு வருது. ஏன்னா அதுல ஆடாம் சாப்பிட்டாரு, ஆடாம் ஆண்டவரை பார்த்தாரு, ஆடாம் சாப்பிட்டாரு, ஆண்டார் ஆடாம் நடந்தாரு, எல்லாம் ஈடன் தோட்டத்துல இருந்துச்சு. அதுல இருந்து ஆண்டவர் வெளியாக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த ஈடன் தோட்டத்துல ஒருத்தர் வந்து பட்டயத்தை வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. ஹலோ, இதை யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். அந்த ஈடன் தோட்டத்துல இப்ப என்ன இருக்கு? அந்த அந்த பட்டயத்தை வச்சுட்டு அங்க நின்றுட்டு இருக்கிறாரு ஒருத்தரு, அவர் இன்னும் அங்கதான் நிக்கிறாரு. அந்த ஈடன் தோட்டம் இன்னும் அங்கதான் இருக்கு. ஆனா இங்க பைபிள்ல போடல பரதேசம் தான் ஈடன் தோட்டம் அப்படின்னு, அந்த வார்த்தை தான் இல்லை. ஆனா ஏன் சிந்தனைக்கு அந்த பரதேசம் ஈடனா இருந்தா? ஏன்னா அங்க இருந்து தானே விளக்குனாங்க, ஆண்டவர் அங்க இருந்து தானே வெட்டி அடிச்சாரு, ஆடாமே ஆவாமே நீ பூமியில இரு கஷ்டப்படு அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல அவங்க கஷ்டப்படல, அந்த இடத்துல தேவனோட மகிமை இருந்து. ஏன் ஒரு பட்டயம் உள்ள மணி ஒரு ஒரு தூதனை அந்த இடத்துல இன்னைக்கு வச்சிருக்கிறாரு? யாரும் அது உங்களுக்கு போகப்படாது. அல்லேலூயா. அது செம்மையான ஒரு இடம். ஏன்னா ஆதிகா புத்தகத்துல ஒன்னாவது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. இந்த வேலையில நம்ம நம்மளை சோதிச்சு பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். கேள்வி கேளுங்க, உங்களை நான் பரலோகத்துக்கு போவேனா? நான் தேவனோட ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டனா? நான் நான் மறுபடியும் பிறக்கப்பட்டனா? ஜலத்திலையும் ஆவிலையும் பிறந்தனா? ஆண்டவரோட சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறனா? ஆண்டவரோட பிள்ளையா நான் இருக்கிறேனா? என் பெயர் பரலோகத்துல எழுதப்பட்டு இருக்குமா? இன்னைக்கு நான் செய்யற காரியங்கள் பரலோகத்துல என் பெயர் எழுதப்படுமா இல்ல வெட்டப்படுமா? நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்துல இருந்து பேரை வெட்டி விட்டுருமா இல்ல உறுதிப்படுமா? ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கணும். இந்த வேலையில ஒரு நிமிஷம் நம்ம நோக்கி பார்ப்போம். நம்ம உள்ளத்துல பாவம் இருந்துச்சுன்னா, இந்த வெறுப்பு, இந்த கசப்பு, இந்த போராமைகள், கோபங்கள், யார் மேல நம்ம கோபமா இருக்கோம்? கண்களை மூடி நம்ம ஆண்டவரே மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே நீ மன்னிய ஆண்டவரே, நான் இன்னைக்கு மன திரும்புற ஆண்டவரே. அப்பா இயேசு வந்தனே நித்திய ஜீவனை கொடுக்க, நான் இயேசு கூட இருக்க. அப்பா அந்த வேலையில ஆண்டவரே என்னைய மன்னியும், அதுதான் என்னோட நோக்கம் ஆண்டவரே. நான் இயேசுவோட இருக்கணும், நான் பரலோகத்துல இருக்கிறேன், அந்த நல்ல பிதா கூட நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அவரோட பிரசன்னத்துல நான் உட்காரணும் ஆண்டவரே, புசிக்கணும் ஆண்டவரே. அந்த நாள் வரும்போது ஆண்டவரே நான் அவரு கூட உட்கார்ந்து புசிக்கணும் ஆண்டவரே, அவரோட வார்த்தைகளை நான் கேட்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த நாளுக்கு தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், மரித்தார். அப்பா அந்த நாளுக்காக ஆண்டவரே ஒரு நாள் நான் அவரு கூட உட்கார்ந்து புசிப்பேன் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில எங்களை மன்னியும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, எங்க பாவத்தை மன்னியும். நான் முரட்டுத்தனமா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னோட அப்பா நான் போராடி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நிறைய விஷயத்த என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா நான் மனம் திரும்புற ஆண்டவரே, உன் சத்தத்துக்கு கேட்டு கீழ்படுத்தி உன் சித்தத்தை செய்யறதுக்கு ஆண்டவரே நீர் வழி நடத்தும், பலப்படும். இயேசுவே இனிமையா நாம் தெரிஞ்சு வைக்கிறோம். நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த வேலையில் எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதி. பிதாவோட அன்பும் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும்
பரிசுத்தாரே அனியோனி ஐக்கியமும் உம்மோடு இருப்பதாக. ஆமென். 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 ஸ்தோத்திரம்.